என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் மாறி பொங்கி வழியும் நாளாக இருப்பதாக. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 18:35 எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ரட்சிப்பின் கேடகம், பொல்லாத பிசாசின் அக்னி ஆஸ்திரங்கள் நம் மீது பட்டு நம்மை அழிக்காதபடிக்கு, பாவத்தின் வேர் நமக்குள் இறங்கி நம்மை வாழ்க்கையிலே இருளின் பாதையிலே நடத்தாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் கேடகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் கேடகத்தினால் எல்லா பிசாசின் அக்னி ஆஸ்திரங்களையும் அவிக்கும்படியாக செய்கிறார். இதை குறித்து சங்கீதம் 5:12 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதிமானை நீர் ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாபங்களை அழிக்கும். கர்த்தர் கூடுதலாக ஆசீர்வதித்து அதனால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவைகளை ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்கிறார். ஆசீர்வாதத்தினால் நம் வாழ்க்கையை நிரப்புகிறார். ஆகவே பிசாசின் அக்னி ஆஸ்திரங்கள் நம்மை தொட முடியாதபடிக்கு, அதற்கு இடமே இல்லாதபடி நம் வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிய செய்கிறார். அதுதான் ஆண்டவனுடைய வழி, ஆண்டவனுடைய கேடயம். நீ சுமக்கக்கூடாதபடிக்கு உன்னை ஆசீர்வாதத்தினால் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட். இந்த நாளிலும் அப்படியே உங்களுக்கும் அவர் உதவி செய்வார். அந்த கேடகத்தின் பெயர் காருண்யம். காருண்யம், அவருடைய காருண்யம் பெரியது. அது வாலிபரை செழிக்க செய்யும், கன்னிகைகளை பூரிக்க செய்யும். He gives new wine and grain. தானியத்தையும் கொடுக்கிறார், திராட்சரசம், புதிய திராட்சரசத்தை கொடுக்கிறார். மன மகிழ்ச்சியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாகவும், திருப்தியாய் சாப்பிட்டு பலன் கொண்டு பெருகும்படியாகவும் அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கேடகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மீது வைப்பார். ஏசாயா 41:10 அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இயேசப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற சுவாமி, அவர்களை பெரியவர்களாக உயர்த்தும். அவர்களுக்கு தானியத்தை தந்து போஷித்தல்லும். அவர்களுக்கு புது திராட்சரசம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்து அவர்கள் ஆவியை மன மகிழ்ச்சியாக்கும். இந்த பாக்கியத்தை என்று தந்து அவர்களை கனம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.